ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராசர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ ப்ராசர் பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, ரைசனோட ஏஎம்டி அண்ட் இன்டெல். இந்த ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக விண்டோஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஆம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மளோட மேக்புக்கில் இருக்கும்ல M1, M2, M3 இந்த மாதிரியான பல வெர்ஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது இன்டெலோட கம்பேர் பண்ணும்போது ஆம் அப்படிங்கிறது, அதாவது நம்மளோட மேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நம்ம இன்டெல் இருக்குல்ல, இன்டெலோட i9 கம்பேர் பண்ணும்போது மேக்கோட பழைய வெர்ஷனான M1 பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பேஸாக இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, இன்டெலோட ப்ராசர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்போனா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடு இதை எடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் வந்து பிரியாணி பண்ணோம். ஓகேவா? இந்த பிரியாணி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து வீட்டில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கடையில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் பை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே சிக்கன் பை பண்ணுறேன், இங்கே ரைஸ் பை பண்ணுறேன், இங்கே வெஜிடபிள்ஸ் பை பண்ணுறேன், அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கர்ட் பை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் பண்ணுறேன். ஸோ இதுக்கான டைம் கன்செப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? டைம் கன்செப்ஷனும் கரெக்டாக இருக்கும், ஒர்க் லோடு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமும் பண்ணுறோம், அதாவது டைம் கன்செப்ஷன் சரி, ஒர்க் லோடு சரி, எல்லாமே அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இதோட ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா, ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக? இதோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இதோட டைமும் அதிகம். இதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் M1க்கு நான் சொல்கிறேன். இப்போது நம்மளோட வீடு இருக்குது. ஓகேவா? நம்ம வீட்டில், அதாவது நம்மளோட ஹோம் எடுத்துக்கலாம், நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜிலே பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமும் இருக்குது. ரைஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, கர்ட் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேருந்தே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட கடைக்கு தான் போகணும் அப்படிங்கிற தேவைகளே இல்லை. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் லோடு பார்த்திங்க அப்படின்னா கம்மி. ஓகேவா? அதோட டைம் கன்செப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்மி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது நம்மளோட M1 சிப் இருக்குல்ல, ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சரி, லாஜிக் சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரேம், ரோம் எல்லாமே பார்த்திங்க, அதாவது கிராஃபிக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சிப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே அடங்கிடும். பட் நம்ம இன்டெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது நம்மளோட ஸ்டோரேஜ் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இது நம்மளோட ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ரேம் அப்படிங்கிற இந்த இதுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸ்டோரேஜ்லேருந்து ரேமுக்கு போகும், ரேம்லேருந்து ப்ராசஸருக்கு வரும். ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி பெருசாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா? இதனால தான் பார்த்திங்க, இந்த ரீசனால தான் பார்த்திங்க அப்படின்னா இதோட டைம் கன்செப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது, ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பிசி வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கான மெயின் ரீசனும் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஒர்க் லோடு எடுத்துக்கும், அதே மாதிரி டைம் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கும். பட் இது எல்லாத்தையும் நம்மளோட மேக், அதாவது ஆப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணக்கூடிய, ஓகேவா, ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்கிடெக்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணி ஆம் வெர்ஷன் 7 அப்படின்னு கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சிப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்டெலும் யூஸ் பண்ணல, அதே மாதிரி AMD யூஸ் பண்ணல. ஓகேவா? இது யூஸ் பண்ணுற ஒரே இது பார்த்திங்க அப்படின்னா மேக், அதாவது M1, M2 இந்த மாதிரி சிப்பில் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இந்த பிராண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்டெலுக்கும் M1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். ஓகேவா? ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் பொறுத்தளவில் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் என்னோட கம்ப்யூட்டரோட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், x86, x64, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேக்புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ARM V7, ARM V8 இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல வெர்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், அதனால் எழுதியிருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு கோட் ரைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் அது பைத்தானில் ரைட் பண்ணலாம், சீல ரைட் பண்ணலாம், C++ இந்த மாதிரி எந்த விதமான கோடில் நான் ரைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த கோடை வந்து மிஷின் கோட், ஓகேவா, அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய மிஷின் கோடை மாற்றணும். மிஷின் கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 00100 இந்த மாதிரியான 0s and 1s மாற்றணும் அப்படின்னா இது ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கிடெக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரைட் பண்ணக்கூடிய கோடை கம்பைல் பண்ணி, அதாவது இந்த இடத்துல இன்டெல் ஆர் AMD ஆர் ஆம் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்குன்னு வச்சுப்போமே, இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரைட் பண்ணக்கூடிய கோடை கம்பைல் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா மிஷின் கோடை மாற்றும். ஸோ இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த ஆர்கிடெக்சர்ஸ் பயன்படுது. ஸோ அதுக்கு ஒரு அட்வான்டேஜாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இதை பற்றி பெருசாக இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்டெல் 8x84 ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களோட கூகுளில் அடித்து பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்டெலே அவங்களோட அஃபீஷியலான
ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளோட கோட் இருக்குல்ல, ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெக்ஸா டெசிமலாக மாற்றுவாங்க. ஓகேவா, ஓகேவா, எஸ்சி ஹெக்ஸா டெசிமல், ஓகேவா, ஹெக்ஸா டெசிமலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பைனரி கோட், அதாவது மிஷின் கோடாக மாற்றுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஓனாக இவங்களோட ப்ராசரில் பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக அவங்க இந்த டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை போய் கற்றுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்ஸ் வீடியோ நம்ம கொடுப்போம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 299 போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.